தமிழகத்தில் கனமழை தொடரும் நிலையில் பழைய கட்டடங்களில் தங்குவதோ அதற்கு அருகில் செல்லவோ வேண்டாம் என தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, பழைய கட்டடங்களில் தங்க வேண்டாம் என ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது கனமழை காரணமாக. இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருவதால் பழைய கட்டிடங்களில் தங்கவோ அருகில் செல்லவோ வேண்டாம் எனவும், அவ்வாறு பழைய கட்டிடங்களில் தங்கி இருப்பவர்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனவும் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் கடல், ஆறு, ஏரி, குளம் மற்றும் குட்டை போன்ற நீர்நிலைகளில் குளிக்கவோ கடந்து செல்லவோ வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இந்த கனமழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடரும் எனவும், அடுத்து வரும் இரு தினங்களுக்கு இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை சார்பில் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பரவமழை கனமழை பெய்து வருவதால் பழைய கட்டிடங்களில் தங்குவதோ அருகில் செல்லவோ வேண்டாம் எனவும், பழைய கட்டிடங்களில் தங்கி இருப்பவர்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பு ஆன இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக சமுதாய நலக்கூடங்கள் தங்கும் விடுதிகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவ்வாறு பழைய கட்டடங்களில் தங்கியிருப்பவர்கள் உடனடியாக வெளியேறி முகாம்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கடல், ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் பொதுமக்கள் குளிக்கவோ கடந்து செல்லவோ வேண்டாம் எனவும் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை சார்பில் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. நந்தினி, தகவல்களுக்கு நன்றி.